அர்ஜுனனோட மகனான அபிமன்யு மிகச்சிறந்த வீரன் சக்கரவியூகத்தை சிறு வயதிலேயே கற்றுக்கொண்ட மா வீரனும் கூட இறக்கும் முன்பு பல மகாரதிகளுடன் ஒற்றையாளாக நின்று போரிட்டு வீர மரணம் அடைஞ்சார் அபிமன்யுவை கொண்டது யாருன்னு கேட்டா கர்ணன் சொல்லுவோம் சில பேர் கர்ணன் அபிமன்யுவோட பின்புறத்துல இருந்து தாக்கி கொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலேயே கர்ணன் அபிமன்யுவ அதர்ம வழியில கொன்னாரா என்பதை பற்றி தான் விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காதபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் தினமும் போற வீடியோஸ் உங்களை வந்து கர்ணன் பதினோராம் நாள் யுத்தத்துல களமிறங்கிய நாள்ல இருந்து பாண்டவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது படை தளபதியா நியமிக்கப்பட்டிருந்த குரு துரோணர் எப்படியாவது யுதிஷ்டிரன சிறை பிடிக்கணும்னு நினைச்சாரு அதுக்கு தடங்கலா இருக்க அர்ஜுனனை போர்க்களத்தில் இருந்து வெகு தூரம் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னும் அதற்கான பொறுப்பு திரிகர்த்த நாட்டு மன்னனான சுஷர்மனுக்கு கொடுக்கப்பட்டது போரோட பதிமூன்றாம் நாள்ல சக்கரவியோகத்தை அமைத்து யுதிஷ்டிரனை சிறை பிடிக்கலாம்னு நினைச்சாரு அதன் சக்கர சக்கரவியோகத்தையும் அமைத்தார் அதற்கு முன்னாடியே சுஷர்மன் அர்ஜுனனை திசை திருப்பும் வேலையை பார்த்து கொண்டாரு அர்ஜுனனை போர்க்களத்தை விட்டு போரிட்டு கொண்டு வெகு தூரம் அழைச்சிட்டு போயிடுறாரு பாண்டவர்கள் தரப்புல ரொம்பவும் குறைவான சேனை வீரர்கள் தான் மிச்சம் இருந்தாங்க உடச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல பாண்டவர்கள் இருந்தாங்க சிறுவயதிலேயே கிருஷ்ணர் மற்றும் பலராமர் மூலமா சக்கரவியூகத்துக்குள்ள பிரவேசிக்க கற்றுக்கொண்ட அபிமன்யு வியூகத்தை தகர்க்க முடியும்னு சொல்லிட்டு அதற்காக தயாராகிறாரு பாண்டவர்கள் அபிமன்யுக்கு துணையா வருவதா வாக்கு கொடுக்கிறாங்க ஆனா துரதிருஷ்டவசமா ஜெயத்ரேதன் பெற்ற வரத்தால பாண்டவர்களால அபிமன்யுக்கு உதவ முடியல யோகத்துக்கு நடுவுல குரு கர்ணன் துரியோதனன் சல்லியன் அஸ்வதாமன் போன்ற பெரிய பெரிய வீரர்களும் நின்னாங்க அபிமன்யு தைரியமா வியோகத்தை உடைச்சிட்டு கடைசி கட்டத்துக்குள்ள நுழைந்தாரு அபிமன்யுவ பலரும் ஒன்னா சேர்ந்து தாக்குனாங்க அப்படின்னு இல்ல தனித்தனியாகத்தான் அபிமன்யுவோட மோதினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது இரண்டுமே நடந்தது முதல்ல துச்சாதனன் சகுனி அஸ்வதாமன் கர்ணன் அனைவரும் தனித்தனியாகத்தான் மோதினாங்க இத மறுக்கப்படாத உண்மை என்னன்னா கர்ணன் மற்றும் அர்ஜுனனோட போர் பெரும்பாலும் சமன்ல தான் முடியும் கர்ணனை இந்த யுத்தத்துல அபிமன்யு கொடூரமா தாக்கி கர்ணனுக்கு காயத்தை ஏற்படுத்தினாரு இது அர்ஜுனனும் செய்ய முடியாத ஒரு காரியம் அபிமன்யுவோட மாவீரத்தை பார்த்து கர்ணனும் மற்றவர்களும் திகைத்து போற துர்ச்சாதனோட மகனும் அபிமன்யுவோடு போரிட்டு பலத்த காயத்துடன் மண்ணில் விழுந்தாரு அதற்கு முன்னாடி நாள் அதாவது பன்னிரெண்டாம் நாள்ல துரியோதனோட மகனான லக்ஷ்மணகுமாரன் அபிமன்யுவால கொல்லப்பட்டாரு இப்படி அனைவரும் வீழ்த்தி பலத்த காயத்தோடு நிலைத்து அபிமன்யும் கர்ணன் தான் இவனை ஜெயிக்க முடியும்னு சொல்ல கர்ணன் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் அப்ப துரியோதனன் சொல்றாரு நேற்று நடந்ததை மறந்து விட்டாயா கர்ணா எனது மகன் லக்ஷ்மணகுமாரனை ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணியாக இருந்த போது கொன்றான் அந்த அபிமன்யு லக்ஷ்மணகுமாரன் எனக்கு மட்டுமா மகன் உனக்கும் மகன் போன்றவன் அல்லவா அப்படின்னு சொல்ல கர்ணன் தடுமாறினாரு இப்போது படை தளபதியின் கட்டளையை நிறைவேற்று கர்ணா அபிமன்யுவை நேரடியாக கொள்ள முடியாதுன்னு துரோணரும் துரியோதனனும் வற்புறுத்த கர்ணனும் இருந்து இறங்கி இவ்வளவு வீரமாக போரிடும் ஒரு சத்ரியனை உயிரோடு இருக்க விடலாகாது அது மற்ற கௌரவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும் அபிமன்யு உயிரோடு இருந்தால் கௌரவர்கள் வெற்றி பெறுவது சாத்தியமில்லைன்னு தன்னோட மனசுல நினைத்து கொண்டே அபிமன்யு கிட்ட போறாரு சீரியல்கள்ல சகுனி பின்னாடி இருந்து குத்தியது போல காட்டியிருப்பாங்க இறுதியா துடித்து கொண்டிருந்த அபிமன்யுவ கர்ணன் கருணை கொலை செய்த மாதிரி காட்டியிருப்பாங்க இது கற்பனையான கதை அபிமன்யுவை நெருங்கிய கர்ணன் தன்னோட வாளால அவனோட வில்ல அறுத்து எறிந்தாரு திரும்பி பார்த்த அபிமன்யுவ கத்தியால குத்தினாரு பிறகு மற்றவர்கள் சேர்ந்து கொண்டு தாக்குறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒற்றைக்கு ஒற்றை சண்டையில அபிமன்யுவ யாராலையும் வெல்ல முடியல விற்கலை இழந்து நிராயுத பாணியா அபிமன்யுவ ஒன்னா சேர்ந்து தாக்குறாங்க சோ இதுல கர்ணனோட பங்கு அதிகம் துரோணர்

ஆனது இதெல்லாம் இன்னொரு உண்மை என்னன்னா கர்ணன் தாக்கி அபிமன்யு இறக்கல அபிமன்யுவால அடிபட்டு மயங்கி கிடந்த துச்சாதனோட மகன் எழுந்து தன்னோட கதையால அபிமன்யுவோட தலையில ஓங்கி அடிச்சாரு அதற்கு பிறகுதான் அபிமன்யு இறந்து போனாரு மேலோட்டமா பார்த்தாலோ கூகுள்ல சர்ச் பண்ணாலோ அபிமன்யுவ கொண்டது கர்ணன் தான் காட்டுவாங்க ஆனா உண்மையில அபிமன்யுவோட இறப்பிற்கு முக்கிய காரணம் தான் கர்ணன் இறுதியா தாக்கி சாகடிச்சது துச்சாதனோட மகன் தான் என்னப்பா கர்ணன் ஃபேனா கர்ணனுக்கு சப்போர்ட் பண்றியே அப்படின்னு கேட்கலாம் இந்த இடத்துல ஒன்னு சொல்லிக்கிறது கர்ணன் அதன்ம வழியில தான் அபிமன்யுவ தாக்கினாரு இதை யாராலையும் மறுக்க முடியாது கர்ணன் செய்தது மாபெரும் குற்றம் தான் அர்ஜுனனுக்கும் சுஷர்மனுக்கும் நடந்த போரில் இறுதியா சுஷர்மன் இறந்து போறாரு பதிமூன்றாம் நாளோட போரும் நிறைவு பெறுது இதுதான் அபிமன்யு இறப்பிற்கு பின்னால் இருக்கும் மாபெரும் ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி